எனது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எனது அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 107:30 அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அருமையான தேவஜனமே, இலட்சியத்துடன் பயணம் ஆரம்பித்த ஒரு கூட்ட ஜனத்தை தான் இந்த 107 சங்கீதத்தில் நாம் வாசித்தறிய முடிகிறது. எங்க போறீங்க பிரதர், எங்க போறீங்க சிஸ்டர் என்று நாம் சிலரிடம் கேட்கும் பொழுது சிலர் இப்படி சாதாரணமா சும்மா இங்க வர போகிறேன் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் லட்சியத்தோடு பயணிக்க வேண்டிய பயணம்தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. நாம் நாடின துறைமுகத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறவர் என்று சொல்லும் பொழுது எங்கு வேண்டுமானாலும் நாம் இலக்கை நிர்ணயிக்கலாம் என்று தவறாக சிந்தித்துவிடக்கூடாது. இந்த காலை வேளையில நித்தியத்துக்கு நேராக லெக்கை நிர்ணயித்து ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நித்திய ஜீவன் என்கிற துறைமுகம், நித்தியம் என்கிற அந்த துறைமுகம்தான் நமக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற மிக பெரிய டிஸ்டைனி. இதை நம்முடைய மனதின் அடித்தட்டில் எப்பொழுதும் பதித்திருக்க வேண்டும். எங்கேயாவது சும்மா வண்டி எடுத்து சுற்றி போவது போல அல்ல இந்த ஆவிக்குரிய பயணம். இன்றைக்கு லட்சியத்தோடு பயணம் செய்கிற தேவ பிள்ளையே, பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக தேவன் நிர்ணயித்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், தேவன் நமக்கு தந்த பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்மோடு கூட ஆராதிக்கிற தேவஜனம் எல்லாரும் இந்த லட்சியத்திலே வந்து அடைய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். இதற்கு நாம் சுயமாய் நம்மால் இந்த இடத்திலே போய் சேர்ந்திட முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை அவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஆம், தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, அவருடைய திருமுகம் பார்த்து நாம் இந்த ஓட்டத்தை ஓடுவோம் என்றால் நாம் நாடின அந்த பரலோக ராஜ்யம் என்கிற துறைமுகத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திட உண்மையுள்ளவராக இருக்கிறார். மத்தேயு 14 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போகும்படியா அவர்களிடம் சொல்லுகிறார். சீஷர்கள் பயணிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஜெபிக்கும்படி ஏறுகிறார். ஆனால் நடந்தது என்ன? அக்கறைக்கு போக முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே கடலிலே பெரிய கொந்தளிப்பு. அவள் முன்னேற முடியாதபடி அவருடைய வாழ்க்கை என்கிற படகிலே, அந்த அவள் கடந்து போன அந்த படகிலே பெரிய போராட்டம். அவர்கள் நடுக்கடலை தத்தளித்துக் கொண்டிருக்கிறத இயேசு பார்க்கிறார். அப்பொழுது சரி, இந்த 12 பேர் போகட்டும், வேற 12 பேரை தெரிந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று இயேசு அப்படியே விட்டுவிடவில்லை. என் ஆண்டவர் 4 ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து போய் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த படகை மீட்டெடுத்து சீஷர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தது போல, இந்த உலகம் என்கிற கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களை தத்தளிக்க அவர் விடமாட்டார். ஆண்டவராக இயேசு உங்கள் மத்தியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய பவனத்திலே நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே அவர் நிச்சயம் கடந்து வந்து தொடர்ந்து உங்களை கரம்பிடித்து அக்கறை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவர். நாடின துறைமுகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்துடுவார். காட் பிளஸ் யூ.